ஆறாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் உரைநடை பசிப்பிணி போக்கிய பாவை. நாடகம் போன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம முழுமையா இதனுடைய பொருளை அறிஞ்சு கொள்வோம். பசிப்பிணி போக்கிய பாவை என யாருன்னு சொன்னா மணிமேகலை. ரெட்டை காப்பியங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் வந்து பெண்ணின் பெருமையை பேசக்கூடிய நூலா காணப்படுது. ஆனா மணிமேகலை என்னன்னு சொன்னா துறவுக்கு முதன்மை கொடுக்கும் நூலா காணப்படுது. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம். உலகில் தோன்றிய அனைத்து உயிர்களுக்கும் இன்றிமையாதது உணவு. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடிதான் உழைத்துக்கிட்டு இருக்கு. உணவே உயிர்களுக்கு ஆதாரமா விளங்குது. தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்றவர் யாரு அப்படின்னு சொன்னா பாரதியார் அவர்கள். இது மறக்க கூடாது. பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது, அதுதான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பாடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க. மணிமேகலை பிறந்த ஊர் எது அப்படின்னு சொன்னா பூம்புகார். மணிமேகலை பூம்புகார்ல பிறந்தாங்க அப்படின்ட்டு மறைந்த ஊர் என்னன்னு சொன்னா காஞ்சிபுரம். பூ காஞ்சி போச்சு அப்படின்னு நினைச்சு படிச்சுக்கிட்டா பூம்புகார் காஞ்சிபுரம்ங்கிறது என்ன மறக்காது. இப்ப இடம் பாருங்க, மணி பல்லவத்தீவு, மணிமேகலை தீவத்திலகைங்களும் எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையே பொய்கைகள்ங்கும் போது தண்ணி நிறைந்து கிடக்கும் காணப்படக்கூடியது குளங்கள் மனதை மயக்கும் காட்சிகளாக அருமை அருமைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல தீவத்திலகைங்கிற பெண்ணானவள் தோன்றி அழகிய பெண்ணை நீ யார், எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை நோக்கி கேட்குறாங்க. அப்போ நான் வந்து பூம்புகார் நகரை சேர்ந்தவள், என் பெயர் மணிமேகலை. அப்போ மணிமேகளுடைய ஊர் என்னன்னு சொன்னா பூம்புகார். மணிமேகலா தெய்வம் வந்து என்ன செஞ்சு இந்த இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாங்க. எங்க மணி பல்லவ தீவுக்கு, மணிமேகலா தெய்வம் மணி பல்லவ தீவுக்கு அழைத்து வந்துச்சு. அப்போ நம்ம கேட்கணும், மணிமேகலா தெய்வம் எங்க மணிமேகலைய எந்த இடத்துக்கு அழைச்சி செஞ்சிச்சு அப்படின்னா மணி பல்லவ தீவுங்கிறது. அப்போ மணிமேகலை வந்து அந்த தீவத்திலகையுடைய பேர் என்னமோ என் பேர் தீவத்திலகைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாங்க. மணி பல்லவ தீவத்துல தீவத்திலகைங்கிற பெண்ணானவள் பேசுறாங்க. நான் இத்தீவையும் உள்ள புத்த பீடிகைகளையும் காவல் செய்து வருவேன். புத்த பீடிகைங்கிறது என்னன்னு சொன்னா பௌத்த மதத்தை குறிக்கக்கூடியது. பௌத்த மதம் சமண மதம்னு பார்த்துருப்போம். இப்ப மணிமேகலைங்கிற அந்த காப்பியமானது என்னன்னு சொன்னா பௌத்த காப்பியம். அதான் புத்த பீடிகையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே தான் என்ன மணி பல்லவ தீவிற்கு வந்து புத்த பீடிகை நினைச்சு முடியும் வணங்க முடியும். நீ அந்த பெருமை பெற்றிருக்கன்ட்டு தீவத்திலகையானது நினைச்சது எடுத்து சொல்றாங்க. அப்போ எதிரில் இருக்கிற பொய்கையை காமிச்சு இந்த பொய்கையினுடைய பெயர் என்னன்னு சொன்னா கோமுகி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோ என்றால் பசு. நம்ம கோனா அரசன் சொல்லி பார்த்துருப்போம். கோ என்றால் பசு என்ற பெயரும் இருக்கு. முகி என்றால் முகம் சொல்லி பொருள். நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து என்னன்னா இப்போ பொய்கை அதனாலதான் என்னன்னு சொன்னா கோமுகி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பசுவின்டைய முகம் போன்று அமைந்திருக்கிறதுனால கோமுகின்னு சொல்லி பெயர் பெற்றிருக்கு. மற்றும் கோமுகி இங்க அந்த பொய்கைக்கு வந்து வேறு ஒரு சிறப்பும் காணப்படுது. என்னன்னு சொன்னா வைகாசி திங்கள்ல முழு நிலவு நாள்ல இப்பொய்கையின் நீர் மேல ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அக்து வந்து ஆபுத்திரன் கையில இருந்த அமுத சுரபி. அமுத சுரபி இங்க அந்த பாத்திரம் முதல்ல யார் கையில இருந்துச்சுன்னா ஆபுத்திரன். ஆனா பசுவை குறிக்கக்கூடிய சொல்தான் கையில இருந்துச்சு. அந்த அமுதசுரபி அந்த அமுதசுரபியோட சிறப்பு என்னன்னு கேட்கும்போது அந்த பாத்திரத்துல இட்ட உணவு எடுக்க எடுக்க என்னச்சு குறையாம வந்துகிட்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாங்க அந்த தீவத்திலகை. அந்த பாத்திரம் வைகாசி முழு நிலவு நாள்ல தான் தோன்றும். இன்னைக்கு அந்த நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபத்திலகை செஞ்சிருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொய்கை நீருக்கு மேல பாத்திரமானது தோன்றுது. அப்போ மணிமேகலையானவள் அதனை வணங்கி கையில எடுக்கிறாங்க. தீவத்திலகையானவங்க என்ன சொல்றாங்க, மணிமேகலையே உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபி நீ என்ன செஞ்சிருக்க பெற்றிருக்கீங்க. இனி இவ்வுலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருந்தாங்க மறைஞ்சிருந்தாங்க. மணிமேகலை வந்து என்ன செய்யறாங்க அமுத சுரபியோடு பூம்புகாருக்கு திரும்புறாங்க. பூம்புகாருக்கு திரும்பி அந்த அமுத சுரபியில முதல் முதல்ல யாரு உணவிடணும் அப்படின்னு சொல்லுன்னா ஆதிரேங்க பெண் தான் உணவு தான் பெறணும் அப்படின்னு சொல்லியும் எடுத்து சொல்றாங்க. ஆதிரை வீட்டுக்கு அமுத சுரபியோடு மணிமேகலை ஆனவங்க செல்றாங்க. மணிமேகலை அமுத சுரபியோடு கையில வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் போது அங்க ஆதிரை ஆனவள் யார் நீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கேட்காங்க. அப்போ இப்ப ஊர்ல வாழ்ந்த கோவலன் மாதவி, பூம்புகார்ல கோவலன் மாதவி ஆகின்ற மகள் தான் நான், உங்களுக்கு சிறப்பா அறிஞ்சு இப்பாத்திரத்துல உணவு பெற வந்தேன் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாங்க. அப்போ இது என்ன பாத்திரம் மிகவும் அழகா இருக்குங்கும் போது அள்ள குறையாம உணவு வழங்கக்கூடிய அமுத சுரபி தான் இப்பாத்திரம். அந்த பாத்திரம் எனக்கு மணிபல்லவ தீவுல கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாற்றை எடுத்து சொல்றாங்க. ஆதிரியானவள் வியப்போடு கேட்டுட்டு அதனுடைய சிறப்பை அறிஞ்சு உடனே நான் என்ன செய்ய இந்த பாத்திரத்துல உணவிடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாங்க. ஆமா, இதை கொண்டு என்ன செய்வீங்கிறதையும் எடுத்து கேட்காங்க.
அப்போ மணிமேகலை, ஏழை எளிய மக்களின் பசி போக்குதுதான் மேலான அறம், உணவு கொடுத்தவர்கள் தான் உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்திருக்க, அதனால இந்த பாத்திரத்துல இருக்கும் உணவை பசியல் வாடு ஏழைகளுக்கு எல்லாம் வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரிட்டு எடுத்து சொல்றாங்க. ஆதிரியோ மிகவும் மகிழ்ச்சியோடு உங்களுடைய அறம் செழிக்கிட்டு மக்களுடைய பசி நோயெல்லாம் ஒழியிட்டு இதை இப்போதே அமிர்த சுரப்பில நான் உணவிடுறேன்னு சொல்லிட்டு உணவிடுறாங்க. மணிமேகலை அமிர்த சுரப்பை கொண்டு உடல் குறையிட்டோர், பிணியாளர், ஆதரவற்றோர் ஆகியோருக்கும் உணவளிக்கிறாங்க. பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்குள்ளவர்களுக்கும் உணவிடுறாங்க. அரண்மனையில் நடந்ததை அரசன் தப்பை எடுத்து சொல்றாங்க. சிறை காவலர் உடனே என்ன செய்யறாங்க, மணிமேகலையை அழைச்சிட்டு வர்றாங்க. மன்னரும் அந்த பெண்ட்ட, நீ யாரு, உணவு அள்ளல்ல குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன, இத்து உனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு கேட்காங்க. மணிமேகலை தனக்கு அமிர்த சிரப்பி கிடைத்த வரலாற்றை அரசனிடமும் எடுத்து சொல்றாங்க. அரசர் மிக்க மகிழ்ச்சியோடு, மாதவம் செய்தவளே, இந்த உலக மக்களை பசிப்பிடி தீக்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய், நான் உனக்கு என்ன செய்யணும், உதவி எதுவும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அரசனாக எடுத்து கேட்காங்க. அப்ப அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும், சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் சொல்லிட்டு மணிமேகலை எடுத்து சொல்றாங்க. அரசர் அதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும்னு மணிமேகலை நோக்கி கேட்கும்போது, வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது, புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது, எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறைச்சாலை உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல் முதியவரை பேணல் உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வி அனுச்சை நான் அளிக்கணும், இதுதான் என் வேண்டுகோள் சொல்லிட்டு மன்னற்ற மணிமேகலையானவள் எடுத்து சொல்றா. நல்லறம் புரியும் நங்கே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன், நீ வாழ்க, உன் அறம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னரானவர் மணிமேகலையே வாழ்த்துறாங்க. நன்றி மன்னன் சொல்லிட்டு மணிமேகலையானவள் அரசிந்தமிருந்து விடைபெற்று செல்றா. மதிப்பீடுல மணிமேகலா தெய்வம், மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணிபல்லவ தீவு. அப்போ மணிமேகலை அழைத்து சென்றது மணிமல்லவ தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கிடணும். மணிமேகலை பிறந்த ஊர் எதுனா பூம்புகார் மறக்காது, மணிமேகலை மறைந்த ஊர்னா காஞ்சிபுரம். அப்போ பூ காஞ்சி போச்சு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா கூட எளிமையா இருக்கும். மணிபல்லவ தீவை காவல் செய்து வந்தவள் யாரு அப்படின்னு சொன்னா, தீவ திலகைங்கிறது மறக்க கூடாது. அந்த தீவ காவல் காத்தது தீவ திலகை, மணிபல்லவ தீவைன்னு இருக்குல்ல தீவ திலகை. பூக்கள் நிறைந்து விளங்கும் பொய்கைக்கு என்ன பெயர் அப்படின்னு சொன்னா கோமுகி, பசுவின் முகம் போல இருந்ததுனால கோமுகி. ஆ புத்திரனின் கையில் இருந்த பாத்திரத்தின் பெயர் என்னன்னு சொன்னா அமுத சுரபி. மணிமேகலை அமுத சுரபியில் முதல் முதலில் யார்கிட்ட உணவு பெற்றான்னு சொன்னா அமுத சுரபியில் ஆதிரிங்கிறது மறக்காதீங்க. ஏழை மக்களின் பசி போக்குவதுதான் அறம். அதே மாதிரி எதை மணிமேகலை அறக்கோட்டமாக மாற்ற வேண்டும் சொன்னா, சிறை கோட்டம் அறக்கோட்டம் அப்படிங்கிறத வச்சுக்கிடணும். அது மாதிரி டேஷ் பிறந்து அறம் போதித்த பூமி இதுன்னு மணிமேகலை எதை சொன்னா, புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னாங்க. அப்படிங்கிறத மறக்க கூடாது. பசிப்பிணி போய்க்க பாவி மணிமேகலையை பற்றி நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். அறிஞ்சதோடு தேர்விலையும் கேள்வி கேட்ட சரியான பதில் எழுதி வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.